இப்போ நம்ம பார்க்குறது லெக்ராஞ்சியின் இடைச்செருகல் சூத்திரம். ரொம்ப ஈஸி, ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், படிச்சுக்கலாம். மற்றபடி கால்குலேஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்துக்காட்டு 5.22, கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையிலிருந்து ஒய் ஆஃப் 10 மதிப்பை காண்க. வழக்கமாக ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய், எக்ஸுக்கு மதிப்புகள் ஒய்க்கு மதிப்புகள் கொடுத்துருக்காங்க, ஒய் ஆஃப் 10 மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ அட்டவணையில் உள்ள ஃபஸ்ட் நம்பர்ஸ், எக்ஸில் உள்ள நம்பரை X0, X1, X2, X3 எடுத்துக்கலாம். ஒயில் உள்ள நம்பர்ஸை Y0, Y1, Y2, Y3 எடுத்துக்கலாம். அடுத்து கொஷினில் கொடுக்கப்பட்ட ஒய் ஆஃப் 10 அந்த உள்ளே இருக்கக்கூடிய 10 X எடுத்துக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 எடுத்துக்கிறோம். அடுத்து லெக்ராஞ்சியின் இடைச்செருகல் சூத்திரம் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். பார்க்குறது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கா, அதை எப்படி ஷார்ட்டாக புரிஞ்சு செய்யலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே எக்ஸ் மைனஸ் X1, எக்ஸ் மைனஸ் X2, எக்ஸ் மைனஸ் X3 போட்டலாமா? எக்ஸ் மைனஸ் X1, எக்ஸ் மைனஸ் X2, எக்ஸ் மைனஸ் X3 டிவைடட் பை, கீழே எங்கெல்லாம் எக்ஸ் வச்சுருக்கீங்களோ அங்கே ஃபுல்லாக எக்ஸ் 0 போட்டுருங்க. அவ்வளோதான். இங்கே எக்ஸ் 0 போடும்போது இங்கே என்ன போட்டுருமோனா Y0 போட்டுரும், இன்ட்டு Y0 முடிஞ்சிடுச்சா? இப்போ அடுத்ததுக்கு போயிடலாம். ப்ளஸ் அடுத்தாப்பில் இப்போ இங்கே வந்து எக்ஸ் 0 இல்லை, இங்கே வந்து எக்ஸ் 0 ஸ்டார்ட் பண்ணுறோம், சரியா? இப்போ எக்ஸ் மைனஸ் X0 X1 வெளியே எடுத்துடுறோம். இப்போ X0, எக்ஸ் மைனஸ் X0, எக்ஸ் மைனஸ் X2, எக்ஸ் மைனஸ் X3 டிவைடட் பை, எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ, இங்கே எப்படி எக்ஸ் 0 போட்டோம் அதே மாதிரி இங்கே எடுத்துட்டோம்ல வெளியே ஒரு X1, அதை ஃபுல்லாக இங்கே கீழே போட்டணும். X1 போடும்போது இங்கே மேலே இன்ட்டு Y1 போட்டணும், சரியா? ஃபஸ்ட்டு எக்ஸ் 0 மேலே எடுத்துடுறோம், அதை கீழே பிரதிடுறோம். அடுத்ததில் X1 மேலே எடுத்துகிட்டு அதை கீழே பிரதிடுறோம். அடுத்து லாஸ்ட்டாக எதை எடுக்கலாம் நம்ம? X2 வெளியே எடுத்துடலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் X0, எக்ஸ் மைனஸ் X1, எக்ஸ் மைனஸ் X3 இங்கே கீழே ஃபுல்லாக என்ன போட்டோம்னா இந்த X2 போட்டுறோம். இந்த டேர்ம்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் ஒன்று போல் வரணும். இங்கே X2 போட்டோம்னா இங்கே Y2 போட்டுறோம். ப்ளஸ் அடுத்ததில் X3 வெளியே எடுத்துடுறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் X0, எக்ஸ் மைனஸ் X1, எக்ஸ் மைனஸ் X2 இங்கே உள்ள எக்ஸுக்கு பதிலாக எதை வெளியே எடுத்தோமோ அந்த நம்பரை போட்டணும். X3 இங்கே X3 வரதுனால இங்கே Y3. அதனால் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை நல்லா சரியாக படிச்சிட்டிங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்மளே ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கோம்ல X0, Y0 அந்த நம்பர்ஸை ஃபுல்லாக கரெக்டாக இந்த அட்டவணைகளில் சரியாக நம்ம என்ன செஞ்சிடறோம், பிரதிட்டு வச்சிடணும். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக கொஷினில் 10 கொடுத்ததுனால எங்கெல்லாம் நம்ம எக்ஸ் வருதோ, ஃபுல்லாக எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கே 10 போட்டு 10 - 6 - 4, 10 - 9 - 1, 10 - 11 - 1 பை, கீழே ஒரே குறினா கூட்டி போடுறீங்க. வெவ்வேறு குறினா எது பெரிய நம்பரோ, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து கழுத்தலுக்குரிய அடையாளத்தோடு போடுறீங்க. இன்ட்டு இந்த 12, இன்ட்டு 13, இன்ட்டு 14, இன்ட்டு 16. மேலே கீழே எதுவும் அடித்து கொடுக்க முடியும்னா அடித்து கொடுத்துட்டு மித்த நம்பர்களை நம்ம போட்டுடலாம். அடுத்து நம்ம கால்குலேட்டர் வச்சு வகுத்துட்டு எல்லாத்தையும் கூட்டி போட்டோம் அப்படின்னா ஆன்சர் 14.6663 அப்படின்னு நம்ம கிடைக்குது. தெர்ஃபோர் ஒய்யின் மதிப்பு, ஒய்யை ஒய் ஆஃப் 10 அப்படின்றத மதிப்பை நம்ம ஈஸியாக லக்ராஞ்சி மூலம் கண்டுபிடிக்கலாம்.